கொடுத்திருக்கிற தலைப்பு, ஆன்மீகத்தில் நாம் ஏமாறும் இடம் எது தெரியுமா? திருப்பியும் படிக்கிறேன். ஆன்மீகத்தில் நாம் ஏமாறும் இடம் எது தெரியுமா? ஆமா, ஆன்மீகத்தில் நாம் ஏமாறுறது இல்லை, ஒரே ஆள்கிட்ட தான் எல்லாரும் ஏமாறுறோம். எந்த ஆள்னா வந்து ஆழ்ந்த உறக்கத்தில் இல்லாத ஒரு நான் என்னும் ஒரு பாவம், இந்த உடலாகவும் இவன் நினைக்க போகின்ற அனைத்து நினைப்புகளாகவும் இவன் அனுபவிக்க போகும் அனைத்து உணர்ச்சிகளாகவும் அனுபவங்களாகவும் எழுகின்றது இல்லையா, அதுதானே உலகமாகவும் இருக்கு. ஸோ ஒட்டு மொத்தமாக நான் பாவம் எழுந்து உலகமாக மாறுறதுல வந்து இவன் வந்து நல்ல செமுத்தியா வந்து ஆன்மீகம்னு ஆரம்பிச்சான்னா அங்கேயே மாத்தறான். தன்னுடைய உணர்ச்சிய ஆன்மீக உணர்ச்சி அப்படின்னு அவன் நினைச்சான்னா அவன் கெட்டான். இத வச்சுதான் வந்து இன்னைக்கு வந்து உணராதவர்கள்லாம் கூட வந்து தன்னை உணராதவர்கள், தன்னுடைய உணர்ச்சிகளை மாத்திரம் நம்பிக்கொண்டிருப்பவர்கள், உள்கடக்காமலேயே, தமிழ்நாட்டின் வார்த்தையான உள்கடக்காமலேயே அவர்களே ஏமாந்திருக்கின்றார்கள் அப்படின்னா நீங்க நினைச்சு பாருங்க. இங்கு எல்லாம் பேசப்படுவதெல்லாம் ஆன்மீகம் அல்ல, ஆன்மீகம் வெறும் பேச்சல்ல, உணரப்பட வேண்டிய ஒரு பொருளை மூலவர் போல தன்னிடத்தை கொண்டுள்ளது. சோ ஏமாறுற இடம் எதுவா இருக்கும்? இப்ப எழுந்திருந்த உடனே எனக்கு என்னமோ தோணுது. நம்ம கிட்ட வந்து நிறைய கேள்விகள் வந்து கொண்டே இருக்கின்றன. எல்லா கேள்விகளுக்கும் அடிப்படை என்ன கேள்வி? அவர் இருக்கார், எழுந்தவர் வந்து அவருடைய சந்தேக உணர்ச்சி மூலமாக ஆன்மீகத்தில் விளக்கம் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த விளக்கம் கேட்பவர் கூட இல்லாத அளவுக்கு அவர் ஆழ்ந்த உறக்கத்தில் அவரை அப்படியே ஒரு பொருள் வந்து வியாபிக்கின்றது. அது என்ன பொருள்? இத வந்து பிரபஞ்சத்தினுடைய எல்லா ஆன்மீகமும் விட்டு விட்டது. இத வந்து இந்த இந்துக்களான மனத்தின் பொய்மையை தேடி அதை ஒழிப்பதற்கே தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்த மகான்கள் மகரிஷிகள், அதுதான் இந்து. இந்துன்னா மனம். அவர்களே என்ன சொல்றாங்க? இல்லையப்பா, தனியா ஆன்மீகம்னு ஒண்ணும் இல்லையப்பா, நீ அந்த பொருளாச்சேப்பா. உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நினைப்பு வந்த உடனேயே, அதாவது இது ஒரு ஆன்மீக உணர்ச்சி போல் இருக்கு, இதுதான் கடவுள் போல் இருக்கு. கடவுள்ன்றது நீங்க, கடவுள்ன்றது நிதரிசனமாக ஆழ்ந்த உறக்கமாக இருக்கின்றது, எடுத்து சொல்லப்படவே இல்லை. உணர்ந்தவர்கள் அனைவரும் உணர்ந்திருக்கிறார்கள், ஆழ்ந்த உறக்கம்தான் ஐயா, முடிஞ்சதுயா, எல்லாரும் போக வேண்டிய பாதையே இதுதான். அதனால இங்க ஏமாந்துடக்கூடாது. எல்லாம் நான் பாவம், எல்லாம் உடம்பு, உடம்பு உணர்ச்சி தான் எழுந்துக்குது. காத்தால ஒரு செகண்ட் முன்னாடி ஆழ்ந்து உறங்கியிருந்தீங்க, இப்ப பாத்தீங்கன்னா ஒரே உணர்ச்சி மயமா, எண்ண மயமா, அந்த பிறந்தவராக, அந்த வாழ்பவராக உங்களை கருதும்படியாக அந்த உணர்ச்சிகள் சத்தியமாக தேச காலம் போல, உங்க வீடு போல, உங்க குடும்பம் போல, நீங்க ஒரு கதாபாத்திரம் போல, எல்லாத்துக்குள்ளயும் குறுக்கிக்கிட்டே இருக்கு. இந்த மாதிரி எண்ணிலா உணர்ச்சிகள், அதற்கு உண்டான எண்ணங்கள், இவைகள் எல்லாம் அந்த நான்பாவம் வந்து தூங்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் வச்சுக்கிட்டு காணாம போயிட்டு இதே உலகத்துல காணாம போகுது, வேற ஒண்ணும் இல்ல. இதே உலகத்துல நீங்க எந்த வீட்டுல உறங்க போறீங்களோ அந்த வீட்டுக்குள்ள உலகமாக இருக்கிற உங்க மனம், பிரபஞ்ச மனம், அதுக்குள்ள போய் காணாம போயிட்டு திருப்பி அந்த பிரபஞ்ச மனம் திருப்பி உங்ககிட்ட வெளிப்படுவதுதான் உங்களுடைய வாழ்க்கை. அடுத்த நாள், அடுத்த நாள் விழிப்பு, கண் விழிப்பு, விழிப்பு நிலை, விழிப்பு நனவு நிலை, விழிப்பு. இது இது வந்து எப்படி எப்பேற்பட்ட பச்சை ஏமாற்று வேலை அகந்தையினால. இது பேர் அகந்தைன்னு பேரு. இத வந்து திருப்பி நம்ம எங்க போய் வெளியிலயா போய் பண்றது? ஆஹா, இதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது, பேசவே கூடாத இடம், பேசவே கூடாத மனிதன் அப்படின்னா என்ன? உணர்வு எங்க உதிக்குதுன்னு பாக்கணும். உணர்வு பேச்சா எங்க மாறுது, உணர்ச்சியா இங்கிருந்து வருது. அதுக்குதான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அனைத்து ஆன்மீக ரகசியம்ன்றதுல 10 முதல் 14 வயது குழந்தைகளுக்கு 30 நிமிடங்களும், காலை இரவு உறங்க போவதற்கு முன் 30 நிமிடங்களும், மற்றவர்களுக்கெல்லாம் 14 வயதுக்கு மேல எல்லாருக்கும் காத்தால 1 ஹவர், நைட் 1 ஹவர் எழுந்த உடனே பண்ணணும்னு சொல்லி சொல்லி இருக்கோம். 24/7 எழுந்துருக்கிற அத்த
அத்தனை நான் பாவத்துல ஏற்படுற அத்தனை உணர்ச்சிக்கு பின்னாடியும் உணர்ச்சி இருப்பு உணர்ச்சி கொண்டவன் இருக்கானான்னு வேலைகள் நடுவுலயே கூட பார்த்துக்கிட்டே வேலைகள்ல பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அப்போ இந்த பகுத்தறியும் புத்தி பொய்யாக நானும் இன்னும் அனுபவங்கள் மூலமா உண்மையாக்கிக்கிட்டு இருக்கு. அது வந்து நிற்கும், அது நின்றாதான் நம்மளுக்கு வந்து இங்க விடிவு. அது நிற்பதற்கு ஏன்னா அது ஏமாத்துது. நீங்க நீங்க நினைச்சு பாருங்களேன், ஒவ்வொரு செகண்டும் உங்க புத்தி ஆல்ரெடி முடிவு செய்து அனுபவித்த ஒரு விஷயத்தை தான் வந்து எடுத்து திருப்பி ரிப்பீட் போடுது, ரீப்ளே போடுது. நேத்தி வரைக்கும் நீங்க நம்பின்றது இதுதான் கரெக்டு, இப்படி பண்ணிக்கலாம், அப்படி பண்ணிக்கலாம், இப்படி நான் முன்னேறலாம், இப்படி நிறைய பணம் சம்பாதிக்கலாம், இப்படி நிறைய படிக்கலாம், இப்படி நிறைய திறமைகளை வச்சுக்கலாம். இது கடந்தீங்கன்னா நீங்க எல்லா திறமைகளும் உங்கள்கிட்டே அடங்கியிருக்கு. என்ன, நீங்களே சுரூபம், நீங்களே கடவுள், அதற்குண்டான ஒழி. அது வந்து உங்களுடைய விழித்த பிறகு எழுந்த மனிதர் எந்த குடும்பத்தை ஜாதியை சேர்ந்திருக்கட்டும், எந்த மொழியை சேர்ந்திருக்கட்டும், எந்த இனத்தை சேர்ந்திருக்கட்டும், எந்த மதத்தை சேர்ந்திருக்கட்டும், எந்த ஊரை சேர்ந்திருக்கட்டும், இதெல்லாம் முக்கியமே இல்லப்பா. என்ன, நான் இது இல்லாம இருக்கவே இருக்காது. நான்ன்ற உணர்ச்சியும் எண்ணமும் இது இல்லாம இருக்காது. இது கடந்த இடம் தான் உண்மையான இடம். இதுக்குள்ள எது பண்ணாலும் நம்ம ஏமாற்றப்படுவோம். அதுதான் நம்மளுடைய அனுபவங்களா ஏமாந்து ஏமாந்து. நீங்க கடவுளை இது மூலமா தேடினாலும் சரி, நான் மூலமா தேடினாலும் சரி, உலகத்துல சாமர்த்தியமா இருக்கணும்னு நினைச்சாலும் சரி, எல்லாமுமே வந்து தோல்வியாக போய் முடிவது, கவலையாக போய் முடிவது, அடுத்த செகண்ட் பதற்றமாகவும் டென்ஷனாகவும் ஸ்ட்ரெஸ் ஆகவும் டிப்ரெஷனாகவும் எல்லாமாகவும் மாறுவதே வந்து ஆன்மீகத்தை தனியா பிரிக்கிற நான்பாவம். நான்பாவம் உதிக்கிற இடமே நம்ம வந்து ஆன்மீகத்தையே ஏமாந்துடுறோம். இதுக்கு உலகம் பூரா எல்லாரும் இருந்துகிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரும் வந்து விழிப்பு நிலையில தான் பண்றாங்க. ஆழ்ந்த உறக்கம்தான் உண்மையான நம்மளுடைய கடவுள் தன்மையே இருக்கு. ஒவ்வொருத்தரோட கடவுள் தன்மையும் தனி கடவுள் தன்மை இல்லை. ஆழ்ந்த உறக்கம் எல்லாருக்கும் ஒண்ணு, நல்லா தூங்குற தன்மை எல்லாருக்கும் ஒண்ணா இல்லையா? அதே மாதிரி கடவுள் தன்மை எல்லாருக்கும் ஒண்ணு. நம்மளுடைய சுரூப வீடு, நம்மளுடைய உண்மையான வீடு வந்து எல்லாவற்றையும் கடந்த நான்பாவத்தையே கடந்த அந்த பொருள். அதை பார்க்கணும்னா இந்த 30 நிமிஷம் குழந்தைகளுக்கு, 10-14 வயசு வரைக்கும் குழந்தைகளுக்கு, மற்றவர்களுக்கெல்லாம் 14 வயசை கடந்தவர்களுக்கெல்லாம் 1 மணி நேரம் 24/7 பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா ஆன்மீகத்துல ஏமாற்றமே நடக்காது. ஆன்மீகம்னு பிரிக்காமே உண்மையான ஒரு ஆன்மீகம் வந்து ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் செட் ஆயிடும். ஏன்னா இருக்கிறது ஒரு ஆன்மாதான், ஒரு கடவுள் தான், ஒரே ஒரு உள் கடந்த தன்மை. இது வந்து அனைத்து ஆன்மீக ரகசியம்ன்ற ஃபர்ஸ்ட் வீடியோவை பாருங்க. ஆன்மீகம் வெறும் பேச்சல்ல உணரப்பட வேண்டியது, அவ்வளவே.